ஒரு ஆம்பளை வந்து ஒரு வீட்டில் சமைத்தாலே அது ஒரு குறையா பார்க்கின்ற ஒரு சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் இருக்கு. எவ்வளவோ துறைகள் இருந்தும் இந்த வெதுப்பக துறைக்குள் நீங்கள் போனதுக்கான காரணம், அது வந்து எப்படி நடந்திருக்கிறது? இந்த ஒரு பான் தயாரிக்கின்ற தொழிலோ அல்லாடி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஷெஃபாக இருக்கின்ற அந்த தொழிலை பற்றி ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் ஒன்று இருக்கின்றது. தாயகத்திலிருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு வரக்கூடிய இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து அங்கே எப்படி இருக்கிறது? பிரான்ஸ் நாட்டினுடைய பெரிய ஒரு சின்னமாகத்தான் அந்த எங்களுடைய ஃப்ரெஞ்சு பிரெட்டை பார்க்குறாங்க. உங்களுடைய உற்பத்தியில் இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மை, அதை பற்றி சொல்ல முடியுமா? பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. வவுனியாவில் நாங்கள் படித்த காலத்தில் எங்களுக்கு ஒரு கொமர்ஸ் படிப்பித்த ஒரு சிறுவர்கள் இருந்தவர். அவர் அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறார். இப்போ அவருடைய படித்த படிப்புக்கு தகுதிக்கும் அவரை நாங்கள் இந்த மாஸ்டர்ன்னு சொல்லி கதைப்போம். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவர் வேலை செய்ய பிரான்ஸ் நாட்டினுடைய குடியரசுத் தலைவருடைய மாளிகைக்கு உங்களுடைய இந்த ஃப்ரெஞ்சு பிரெட்டை வந்து கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக அதை பற்றி எங்களுக்கு சொல்ல வேண்டும். வணக்கம் உறவுகளே, இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக மீண்டும் இணைந்திருக்கிறோம். எப்பொழுதும் இன்றைய விருந்தினர் பகுதியில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது வழக்கம். அதே போல இன்றைக்கும் ஒரு ஆளுமையை வந்து உங்களுக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். யார் என்று சொன்னால், இலங்கையிலிருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றிருந்து பிரான்ஸ் நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு பிரெட் போட்டியில் வந்து முதலாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய ஈழத்து தமிழர் தர்ஷன் செல்வராஜ் அவர்களோடு தான் இன்றைய நேர்காணல் இருக்க போகிறது. தொடர்ந்து பேசலாம். அவரையும் இணைத்துக் கொண்டு வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கும், நீங்கள்? நல்லா இருக்கிறேன். சரி, உங்களுடைய இந்த போட்டி சம்பந்தமான விடயங்கள், அதை தாண்டி நீங்கள் வந்து இன்னொரு நாட்டில் இருந்து அங்கே இந்த போட்டியில் வந்து முதலிடம் பெற்றிருக்கிறீர்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கு முதல் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் தாயகத்தில் எங்கே இருந்தீர்கள்? உங்களுடைய இந்த ஆரம்ப கால வாழ்க்கை தாயகத்தில் என்ன மாதிரி இருந்தது? கண்டிப்பா, இப்போ நாங்கள் வந்து பிறந்த சொந்த இடம் வந்து கண்டிப்பா யாழ்ப்பாணமா தான் இருக்கும். நாங்கள் ஆரம்ப காலத்தில் என்னுடைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வந்து வவுனியால் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததால் நாங்கள் சிறு வயதிலேயே என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த ஒரு 2-3 ஆண்டு பாடத்திட்டத்திலிருந்து ஏ லெவல் வரையும் நாங்கள் வவுனியாவில் தான் ஃபுல்லாக இருந்தனால் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியால் தின்ற ஒரு பழைய மாணவன். எங்களுடைய ஆரம்ப கால கல்வி எல்லாமே வவுனியாவில் தான் இருந்தது. நிச்சயமாக, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இங்கிருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு எப்பொழுது சென்றிருந்தீர்கள்? அதோடு பிரான்ஸ் நாட்டிற்கு நீங்கள் முதன் முதலாக சென்றிருந்த பொழுது அங்கே நீங்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்கிறீர்கள்? கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள்? கண்டிப்பாக, இப்போ நான் 2006 ஏ லெவல் முடித்ததுக்கு பிறகு கிளம்பில் இருந்தேன். ஸோ அங்கே நாங்கள் மேற்கொண்டு வேறு ஏதாவது படிப்பு தொடரலாம், ஒருவேளை ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வழியை போய் நாங்கள் மேலதிக படிப்பதாக படித்து ஸ்ரீலங்காவில் ஏதாவது ஒர்க் பண்ணணும் படிக்கணுமென்ற ஒரு ஆர்வத்தோடு கிளம்புக்கு சென்றிருந்தேன். அப்போ எங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக எங்களுடைய குடும்பத்திலேருந்து யாராவது ஒரு ஆள் வெளிநாடு போய் குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது. எங்கள் அப்பாவுக்கு வந்து டயபெட்டிக்கால் வருத்தம் வந்தால் அவரால் தொடர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ 2006 நான் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருந்தேன். சென்றவுடன் என்னுடைய சாதாரணமாக எல்லாரும் போகக்கூடிய மாதிரியான ரெஸ்டாரண்ட், இத்தாலி ரெஸ்டாரண்ட் வேலைக்கு தான் நான் ஆரம்பத்தில் போயிருந்தேன். நாங்கள் போயிட்டு நாங்கள் வேலை இல்லாமல் இருக்க முடியாது. இங்கேண்டா எங்களுக்கான வீடு இருக்கும், எங்களுக்கு உறவினர் இருப்பினம், யாருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆக்கள் இருப்பினம், வெளிநாட்டுக்குன்னு சொல்லி நாங்கள் போயிருக்க கண்டிப்பாக எங்கள்ட நாங்கள் உழைச்சா தான் நாம் நம்மளோட காலில் நின்று கொள்ள முடியும். ஸோ வேலையை தேடி போன இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட், இத்தாலி ரெஸ்டாரண்ட் ஒன்றில் தான் எனக்கு கிடைச்சிருந்தது. எங்களுக்கு வேலை செய்த முன் அனுபவங்கள் இல்லாத காரணத்தினால ஒரு தொழிலுன்னு சொல்லி உடனே உள்ளுக்குள்ளே போன உடனே சந்திக்கக்கூடிய, சாதாரணமாக எல்லோரும் சந்திக்கக்கூடிய இடையூறுகளை நானும் சந்தித்தினான். மற்றது பிரெஞ்சு நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பிரெஞ்சு மொழி தான் பேசுவாங்க. அது எங்களுக்கு சரியான ஒரு கஷ்டமாக இருந்தது. அண்ட் அவையில் சொல்கிறது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளாது, நாங்கள் எப்படி அவைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ற இன்னல்களை எல்லாம் ஆரம்ப காலத்தில் சந்திச்சு நாங்கள் அந்த 2006-2007 அந்த காலகட்ட பகுதியில். 2006 இருந்து 2009 வரையும் நான் இத்தாலி ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அந்த 2009 தான் நான் அந்த என்னுடைய பேக்கரி தொழிலில் போகிறேன். சரி, இப்படி இருக்கும் பொழுது சாதாரண ஒரு இளைஞனாக நீங்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று இப்பொழுது ஒரு விதப்பகத்தை வந்து வெற்றிகரமாக நடாத்தி இருக்கிறீர்கள். ஒரு போட்டியில் பங்கு பற்றி வெற்றியாளராக இருக்கிறீர்கள். எவ்வளவோ துறைகள் இருந்தும் இந்த விதப்பக துறைக்குள் நீங்கள் போனதுக்கான காரணம், அது வந்து எப்படி நடந்திருக்கிறது? அது வெதுப்பாக தொழிலைத்தான் தேர்ந்தெடுக்க வேணும் என்று சொல்லி அந்த தொழிலுக்குள்ளே நான் போகலை. அது எப்படி எப்படி நடந்தது என்று சொல்லி எனக்கும் அது தெரியலை. ஆனால் அந்த பிரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமான தொழில்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒன்று பேக்கரி ஃபீல்ட்ஸில் இருக்கிறார்கள், ரெண்டாவது ஃபார்மசி, மற்றாவது புஸ்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரச்சி சம்பந்தம் ரச்சி கடை என்று சொல்லி எங்கள்கிட்ட தமிழில் சொன்னால் ரச்சி கடை. இது மூன்றுமே வந்து எந்த காலகட்ட பகுதியிலையும் கண்டிப்பாக திறந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம். அதை விட பிரான்ஸ் நாட்டில் ஃப்ரெஞ்சு பிரெட்டுக்குன்னு சொல்லி பெரிய ஒரு பாரம்பரிய உலக யுத்த காலங்களில் இருந்தே அதுக்குன்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. ஸோ அந்த ரெஸ்டோரண்ட் ஃபீல்டுன்றது வேறு, நாங்கள் தேர்ந்தெடுத்து போய் போன ஃபீல்டுன்றது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபீல்டு. அதை பற்றி எந்த முன் அனுபவங்களும் எங்களுக்கு இல்லை. ஸோ அங்கே அந்த பேக்கரி முதலாளி வந்து இந்த நான் முந்தி வேலை செய்து கொண்டிருந்த இத்தாலி ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் ஃப்ரைடே டியூஸ்டே அதுகளில் சாப்பிட வருவார். ஸோ அவரோட ஒரு பழக்கம் இருந்ததால் இந்த ஷாப்பை வந்து எங்களுடைய முதலாளி பூட்டும்போது அவற்றிடத்தில் வேலை இருக்குது, உங்களுக்கு வேணுமெண்டா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கோன்னு கேட்ட கட்டத்தில் ஒரு கண்டிப்பாக வேலை செய்யணும், குடும்பத்தை பார்க்க வேணுமென்ற ஒரு சூழ்நிலை கட்டாயம் இருந்தது. ஸோ அதனால தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே சரி கிடைச்ச வேலைக்கு தான் போய் செய்து தான் பார்ப்போமே என்று தான் அந்த முதல் அந்த வேலைக்குள்ளே போனேன். நிச்சயமாக அப்படி போய் இன்றளவு ஒரு பெரிய ஒரு வெற்றியாளராக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த போட்டி பற்றிய விஷயங்கள், குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில் வந்து இது ஒரு பிரபலமான போட்டி, அதை தாண்டி வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகிறது, 30 வருடங்களாக இது வந்து நடைபெறுகிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த போட்டி பற்றி நிச்சயமாக எங்களுக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன மாதிரியான நடுவர்கள், அதை தாண்டி என்ன மாதிரியான விதிமுறைகளில் உங்களை வந்து தேர்வு செய்கிறார்கள், வெற்றியாளரை அறிவிக்கிறார்கள், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ பிரான்ஸ், நான் ஏற்கனவே சொன்னது போல் பிரான்ஸ் நாட்டினுடைய பெரிய ஒரு சின்னமாகத்தான் அந்த எங்களுடைய ஃப்ரெஞ்சு பிரெட்டை பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃப்ரெஞ்சு பிரெட்டை வந்து பிரெட்டுக்குன்னு சொல்லி நிறைய வரலாறுகள் இருக்குது நிறைய. ஸோ அந்த ஃப்ரெஞ்சு பிரெட்டு 30 வருடங்களாக ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த போட்டி நடைபெறும். இப்போ அந்த போட்டி வந்து போட்டியில் நாங்கள் பங்கு பெற்ற ஆக்கள் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், அந்த எங்களுடைய தொழிற்ஸ்தாபனத்திலிருந்து நாங்கள் ரெண்டு பிரெட்ஸ் ஃப்ரெஞ்சு பிரெட்டை கொண்டு போய் நாங்கள் அந்த போட்டி நடக்கிற இடத்துல கொடுப்போம். அப்போ கொடுக்குறதுக்கு முதல் அந்த போட்டிக்குன்னு சொல்லி நிறைய விதிமுறைகள் இருக்குது. இன்ன இவ்வளோ நீளத்தில் தான் இருக்க வேண்டும், நிறை சரியான அளவில் இருக்க வேண்டும், அதுக்கு நாங்கள் போடக்கூடிய உப்பு ஈஸ்வரர்களுடைய அளவுகள் எல்லாம் சரியான முறையில் இருக்கணும். அந்த அவையில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடக்கே அங்கே இருக்கக்கூடிய நடுவர்கள் வந்து அதனுடைய குவாலிட்டி, அதில் உப்பு கூட இருக்குதா, ஈஸ் கூட போட்டிருக்கணுமான்ற இது விஷயங்கள் எல்லாமே டப்பண்டு டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க. அங்கே இருக்கிறவங்க நடுவர்கள் எங்களை விட எத்தனையோ போட்டிகளில் பங்கு பெற்றி பெரிய பெரிய ஷெஃப் மேலே தான் இருப்பாங்க. ஸோ அந்த முறையில் நாங்கள் கொண்டு போய் அந்த பானை அங்கே கொடுப்போம். குடுக்க வந்து அந்த போட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் பிரெட்டை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் வந்துடுவோம். இப்போ அங்கே நடுவர்களுக்கு இது யாருடைய பிரெட்டு, யார் மேக் பண்ணன்ற எந்த இதுக்குமே தெரியாது. அவளுக்கு ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் போட்டு முடியும்னா அந்த பிரெட்லேயும் நாங்கள் ஒரு எம்பலப்பில் வரும் வெள்ளி எம்பலப் ஒன்றில் வந்து நாங்கள் எங்களுடைய பேர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ், செல்ஃபோன் நம்பர், எங்களுடைய ஷாப் அட்ரஸ் எல்லாமே நாங்கள் போட்டு எம்பலப் மூடி இருக்கும். மேலேயும் அட்ரஸ் எதுவுமே இருக்காது, நம்பர் மட்டும் போட்டு இருப்போம். அப்போ கன சுற்றுகளாக இந்த போட்டி நடைபெறும். எல்லோரும் கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் முதல் சுற்றில் வந்து நார்மலாக வந்து 176 பிரெட்ஸ் வந்து செலக்டட் பண்ணி இருந்தது. பரிசை பொறுத்த வரைக்கும் அந்த கேபிட்டலில் வந்து 2022 நவம்பர் மாதம் வரையும்
பதிவு செய்யப்பட்ட பேக்கரிஸ் வந்து கேபிட்டலில் மட்டும் 1305 பேக்கரிஸ் இருக்குது. 176 பிரெட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்டட் ஆகி செகண்ட் ரவுண்டுக்கு வந்து 125 பிரெட்ஸ் வந்து செலக்ட் ஆகப்படுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 பிரெட்ஸுக்கிட்ட செலக்ட் பண்ணுவாங்க லாஸ்ட் ஃபைனல் இதுக்கு. அப்போ அதில் வந்து ஒரு 10 அல்லடி 12 வகையான யூரிஸ் இருப்பினம் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்கள அந்த பாவுடைய சுவை, அதோடய மனம், அதோடய டேஸ்ட், அதோடய முருகல்தன்மை சரியான முறையில் இருக்குதான்றெல்லாம் பார்த்து கடைசியாக ஒரு பிரெட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் பண்ண பிரெட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்குரிய அந்த என்வலப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து 10 வகையான பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். 10 இடங்கள் கொடுப்பின மக்களுக்கு. ஸோ முதலாத பாரவருக்கு தான் நேரடியாகவே டெலிஃபோன் மூலம் அடித்து நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி, அதே சேம் டேயே நைட் ஈவினிங் வந்து அந்த கலந்து கொண்ட ஜூரிஸ் அந்த இதை ஏற்பாடு செஞ்ச பேக்கரிக்கு இருக்கக்கூடிய சிண்டிக் லிப்ளோன்ஸின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இங்கே சொல்லப்போனால் ஒரு எங்களுடைய பேக்கரிக்கு உரிமையாளர்களுக்குரிய ஒரு சங்கம் என்ற மாதிரி இப்போ இருப்பாங்க. அதுவும் எங்களுடைய மேரிது பரின்னு சொல்லி பரிஸ் கேபிட்டலுடைய மினிசிபல் அவர் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த போட்டியை செய்வாங்க. அவங்க எல்லாருமே வந்து நேரடியாக வந்து வாழ்த்துக்கள் சொல்லி எங்களை பாராட்டி செல்லணும். அதுக்கு பிறகு நிறைய செரிமனிஸ் அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த போட்டின்றதையே ஒரு பானுக்கான கொண்டாட்ட நாள்ன்னு சொல்லி ஒரு கிழமை ஃபுல்லாகவே அந்த பானுக்கான கொண்டாட்ட நாள் செய்வினோம். அங்கே வந்து ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் பல வகையான ஷெஃப்மேர் வந்து பெரியூர் டாமண்ட் எடுத்து நோர்த் டாமண்ட் சொல்லி பரிசனுடைய கேபிட்டல் இருக்குது. அதில் 5 நாளைக்கு அது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக நடைபெறும். அந்த கடைசி நாள் வந்து இந்த வெற்றி வெற்றாக்களுடைய இந்த செரிமணி மாதிரி பெருசாக செலிப்ரேட் பண்ணி செய்வாங்க. நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக வந்து உங்களை வெற்றியாளர்னு சொல்லி இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தருணம் வந்து உங்களுக்கு அளப்பெரியதாக இருந்திருக்கும். இப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 176 பான்கள் வந்து அங்கே வந்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லியிருந்தீர்கள். அவ்வளவு போட்டியாளர்கள் வந்திருக்கிறார்கள். 1000 மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது அந்த 176 பேரிலிருந்து உங்களை சிறப்பம்சமாக தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய உற்பத்தியில் இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மை அதை பற்றி சொல்ல முடியும். இப்போ நீண்ட கால அனுபவங்கள் எங்களுக்கு இந்த தொழிலில் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடியே வந்து 2018 இதே சேம் காம்படிஷனில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. அதில் ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கே வந்து 3வது இடம் எங்களுக்கு கிடச்சிருந்தது. ஸோ எங்களுடைய பானுடைய தரமும் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது என்ற இது வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது என்றத, குவாலிட்டியான ஒரு பான் தான் நாங்கள் செய்கிறோம் என்றதை வந்து அந்த டைமே எங்களுக்கு உணரக்கூடியதாக இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி தயாரிக்கின்றது, இதை விட நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் மூன்றாம் இடம் வந்துட்டோம். இனி திருப்பி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண அப்படியும் முன்னுக்கு தான் பெற வேணும் என்ற ரீதியில் வந்து அதுக்குரிய முயற்சிகள் எடுத்து கொண்டிருந்தோம். நாங்கள் அந்த பிரெட்டை உங்களுக்கு நேராக பார்த்தா தான் தெரியும் என்று சொல்லிச்சுன்னா அந்த பிரெட்ஸ் வந்து நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது நல்லா முறுகி இருக்க வேண்டும், நல்ல வடிவாக வெட்டி இருக்க வேண்டும் என்ற நிறைய இதுகள் இருக்குது. அது அந்த அதெல்லாம் அந்த வேலை செய்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலம்தான் அது கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ எப்படியாச்சும் அதில் வின் பண்ணணுமென்ற ஒரு பெரிய ஒரு குறிக்கோள் இருந்தது. என்னடா நாங்கள் இப்படியான சில விஷயங்கள் அந்த இடத்துல நாங்கள் ப்ரூஃப் பண்ணிக்க தான் எங்களுக்குரிய அங்கீகாரங்கள் எங்களுக்குரிய சப்போர்ட்ஸ் வந்து நிறைய இடங்கள்லேருந்து கிடைக்கும் என்று நாங்கள் இன்னொரு நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து அங்கே போய் நாங்கள் தொழில் செய்து இதன்றோம். எங்களை விட அந்த தொழில் சம்மந்தமாக படித்து முன்னுக்கு வந்த நிறைய பேர் இருப்பினாங்க. இப்போ நிறைய போட்டிகள் எங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் சாதிக்கணுமென்ற ஒரு எண்ணம் எனக்கு நீண்ட காலமாக என்ற மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. நாங்கள் சாதித்து அதை நிரூபித்தா தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் என்ற ஒரு வைராக்கியத்தோட
ஒர்க் பண்ணாங்க, அதோட கடவுளோட இறங்குறதாக எங்களோட கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு பிரான்ஸ் நாட்டினுடைய குடியரசுத் தலைவருடைய மாளிகைக்கு உங்களுடைய இந்த பிரெஞ்சு பிரெட்டை வந்து கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக அதை பற்றி எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆமாம், இப்போ இந்த எல்லாருக்கும் ஒன்று கேள்வி இருந்தது, இந்த பிரான்ஸை பொறுத்தவரையும் நிறைய இப்போ இந்த கேபிட்டலில் நடக்கிற போட்டி மாதிரி பிரான்ஸில் இருக்கிற வேறு வேறு நகரங்களையும் நடக்கும். எந்த இடத்துல நடந்தாலும் ஈவன் நேஷனல் ஃப்ரான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணால் கூட அவர் எங்களுடைய நாட்டு ஜனாதிபதிக்கு பிரெட் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு இந்த சான்ஸ் இருக்காது. இந்த கேபிட்டலில் நடக்கிற போட்டியில் வின் பண்ணுற ஆக்கள் மட்டும்தான் அந்த பிரெட்டை ஒரு வருஷத்துக்கு எங்களுடைய ஜனாதிபதிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீண்ட காலங்களாக இது நடக்கிற போட்டின்றபடியாக ஏற்கனவே எங்களுக்கு முன்கூட்டி இதை பற்றிய கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு பொசிஷனுக்கு நாங்கள் வந்தால் அவருக்கு பிரெட் கொடுக்க வேணும், கட்டாயம் உண்டு இல்லை, அது அது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தருவாங்க. அது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு பெருமிதமாக இருக்கும்ன்றபடியாக நாங்கள் அதை ஓம்ண்டு சொல்லி செய்கிறோம். அதால் வந்து எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அவருடைய அவருக்கு அவருடைய லீசை மாளிகைக்கு கொண்டே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது தாயகத்திலிருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு வரக்கூடிய இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து அங்கே எப்படி இருக்கிறது? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக நாங்கள் இப்போ தாயகத்திலிருந்து எங்களோட நாட்டுக்கு தற்சமயங்களில் வரக்கூடிய மக்களுக்கு இளமாக்களுக்கு வந்து மொழி என்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக கண்டிப்பாக இருக்கும். வந்த உடனே மொழி பிரச்சனை இல்லாமல் நாங்கள் தமிழ் ஷாப் வழியை தமிழ் ரெஸ்டாரண்ட் வழியை நாங்கள் வேலைக்கு போடணும்னு சொல்லி சொன்னால் அது எங்களை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண இல்லாமல் போயிடும். இந்த மொழி கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்டா நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் மொழி தெரியாதால் எவ்வளவோ இன்னல்களை சந்திச்சிருக்கேன். ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறதுக்கோ இன்னொரு ஆளை வெயிட் பண்ணணும். அப்போ நாங்கள் என்றோம்ன்றதை வந்து நாங்களாக சொல்கிறத விட இன்னொரு ஆள் சொல்கிறது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது வந்து சாதாரணமாக அங்கே வார ஆட்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். தொழில் ரீதியாக பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. வவுனியாவில் நாங்கள் படித்த காலத்தில் எங்களுக்கு ஒரு கொமர்ஸ் படிப்பிச்ச ஒரு சிறுவரால் இருந்தவர், அவர் அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறார். இப்போ அவருடைய படித்த படிப்புக்கு தகுதிக்கும் அவரை நாங்கள் இந்த மாஸ்டர்ன்னு சொல்லி கதைப்போம். அங்கே ரெஸ்டாரண்ட்டில் அவர் வேலை செய்யக்க அங்கே இருக்கிறவர் அதுக்கு அந்த அவருடைய பொசிஷனுக்குரிய ரெஸ்பெக்ட் அவருக்கு அங்கே கிடைக்குமான்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அங்கே அவரை விட பெரிய ஷெஃப் மாதிரி இருப்பாங்க, பேர் சொல்லி தான் கதைப்பாங்க. நாங்கள் இங்கே ஒரு மாஸ்டர்ன்னு சொல்லிச்சு நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும். ஸோ அதை மாதிரி அவர்கள் அங்கே புலம்பெயர்ந்து அங்கே வந்ததுக்கு பிறகு அவளுடைய அந்த அதே சேம் பொசிஷனில் அங்கே வேலை செய்யலாமென்று நினைக்கிறது கண்டிப்பாக குறைவு. 90% அது குறைவு. அந்த இன்னல்களையும் சந்திக்க வேண்டி வரும். அதை விட வேலை தேடி வேலை எடுப்பதுன்றது வந்து சரியான கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். விசா அவளுக்கு அங்கே வதிவிட அனுமதியை அவள் பெறுறதுக்கு நிறைய போராடித்தான் எடுக்க வேண்டி இருக்கும். இதெல்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய விடயங்கள். இதை தவிர நாங்கள் அதில் சைன் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா நிறைய பொறுமை நிறைய விஷயங்களை வந்து சகித்து கொள்ளக்கூடிய மனநிலையோடு வரணும். அவை இந்த மன இதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். சரி, ஸ்ரீலங்காலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறோம்னு சொல்லி அங்கே நாங்கள் ஏதோ ஒரு நாட்டுக்கு போனால் எங்களுடைய மனநிலை இங்கே இருந்த மாதிரி அங்கே இருக்கும். அந்த மனநிலையோடு வந்தோம்ட்டு எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு போகிறோம், அது ஒரு புதிய நாடு, ஒரு புதிய தேசம், அங்கே எதையுமே தெரியாத ஒரு ஆரம்ப பாடசாலை கல்விக்கு நாங்கள் போகிற ஒரு மாணவராக தான் நாங்கள் அதுக்குள்ளே போனால் நிறைய முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எல்லாவற்றையுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் தயாராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது தர்ஷன் செல்வராஜ் அப்படின்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எல்லோருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லோருமே ஈழத்தமிழர் இப்படி ஒரு போட்டியில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி சமூக வலைதளங்களிலும் சரி உங்களை நேரில் பார்க்கக்கூடிய தருணங்களிலும் சரி உங்களை வந்து அவ்வளோ ஒரு புகழ்ச்சிக்கு அழகும் பொழுது இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக இப்போ எங்களுடைய
எங்களுடைய அந்த போட்டி நடந்து எங்களுடைய வெற்றி அறிவித்தவுடன் நான் எங்களுடைய அம்மாவுக்கு நான் இங்கே கால் பண்ணி சொன்ன தருணமே அவள் அதை வந்து ஒரு இப்போ நான் எதிர்பார்த்து சொன்ன அளவுக்கு அவள் அவள் ஒரு அதை ப்ரோட மூமெண்ட்டை அவள் நினைக்கிது. அவள் அதை பற்றிய முன்னாடி அனுபவங்கள் அறிவுகள் இந்த வெற்றி பற்றின இது இல்லை தானே. ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கார், ஓகே வின் பண்ணிட்டார், காட் பிளஸ் யூன்ட்டு அம்மா வச்சுட்டா. இப்போ நாங்கள் எங்களுக்கு கூடி அது ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டில் ஒரு வருடங்களில் நடக்கிற ஒரு சாதாரணமான ஒரு போட்டி வின் பண்ணிட்டோம். அதுக்கு மேற்கொண்டு எங்களுடைய பேக்கரியில் வந்து நிறைய ஓடர்ஸ் வரும், நிறைய மக்கள் வரணும். அந்த பேக்கில் தான் ஃபுல் கன்சன்ட்ரேஷனாக இருந்தாங்க. அடுத்த நாள் காலமாக மார்னிங்கே வந்து நிறைய டெலிவிஷன்ஸு, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய டெலிவிஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய போட்டிகள் எடுத்திருந்தாங்க. இரண்டாவது மூன்றாவது நாட்கள் தான் புலம்பெயர் தேசங்களில் வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் வந்து இந்த வெற்றியை வந்து ஒரு ஈழத்தமிழருடைய வெற்றி, ஒரு இலங்கை தமிழருடைய வெற்றி, ஒரு இலங்கையருடைய வெற்றின்னு சொல்லி இன மத பேதமண்டி எல்லாருமே அதை கொண்டாடினாங்க. கண்ணூடா பார்த்து நிறைய பேர் மெசேஜ் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் தேடி வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் டூரிச பரிசுக்கு வார ஆக்கள் கூடி எங்களோட ஷப்புக்கு வந்து எங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், பிரெட் சொண்டு வேண்டிட்டு போகணும்னு சொல்லி தன்னேக்க. அப்போக்கே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆனந்தமாகவும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லிச்சுன்னா, அந்த வெற்றியை என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆளுடைய வெற்றியாக பார்க்காம இந்த நாட்டினுடைய வெற்றியாக, ஒரு நாட்டிலே வாழக்கூடிய ஒருத்தனுடைய வெற்றியாக, இலங்கை தமிழனுடைய வெற்றியாக, நிறைய பேர் வந்து ஒரு தமிழன் நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சாதிச்சிருக்கிறான், சாதனையாளராக வந்திருக்கிறான்னு சொல்லி எத்தனையோ பேர் டெலிஃபோன் மூலமாக வலைத்தளங்கள் மூலமாக நிறைய வாழ்த்துக்கள் சொன்னவன். அந்த இடத்துல வந்து எனக்கும் பெருமையாக இருக்கிறது, எங்களோட நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்குன்னு சொல்லி. பட் அவர்கள் தந்த அந்த வரவேற்பு, இன்னும் இங்கே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், நான் கற்றதை வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்ன்ற அந்த ஆர்வமும் எனக்கு இருக்குது. நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய அடுத்த கட்டம் நிச்சயமாக எப்படியும் இலங்கையில் உங்களுடைய வெதுப்பகம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சி இருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது எப்படி இருக்கிறது? நாங்கள் வந்து போன வருஷமே வந்து இப்படியே கண்டினியூவாக நாங்கள் இந்த வேகை கொண்டு போகாமல் இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், இதனுடைய பரிமாண வளர்ச்சி எப்படி கொண்டு போகலாமன்றதை பற்றி ஆராய்ந்து அதுக்குரிய நடவடிக்கைகள் அதுக்குரிய மூமெண்ட்ஸ்கள் எல்லாம் சுலுவாக செய்து கொண்டிருந்தாங்க. ஸோ செய்து கொண்டிருந்த தருணம் இந்த மூமெண்ட் வந்து எனக்கு அதுக்கு ஒரு புஷ் மாதிரி எனக்கு பூஸ்டை கொடுத்து அதை புஷ் பண்ணி முன்னுக்கு கொண்டு வர வச்சிருக்கு. அது எப்படின்னு சொல்லி சொன்னால், நார்மலாக நாங்கள் சாதாரணமாக பார்த்தோம்னு சொல்லி எங்களுடைய இலங்கை நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய எல்லாருடைய மட்டும் சொல்லாது, குறிப்பிட்ட சதவீதமான மக்களுடைய மனநிலையில் இந்த ஒரு பான் தயாரிக்கின்ற தொழிலோ அல்லாடி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஷெஃபாக இருக்கின்ற அந்த தொழிலை பற்றி ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் ஒன்று இருக்கின்றது. ஒரு ஆம்பளை வந்து ஒரு வீட்டில் சமைத்தாலே அது ஒரு குறையாக பார்க்கின்ற ஒரு சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் இருக்குது. ஸோ இந்த தொழிலை பற்றின நல்ல ஒரு அறிவை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். இந்த நிறைய இளைஞர் யுவதிகள் வந்து இந்த ஃபீல்டில் போகிறதுக்கு விருப்பம் இருந்தாலும் யாரும் இதன் சொல்லிவிடணுமோ, இந்த தொழிலை பற்றி எங்களை தரக்குறைவாக நினைச்சிருவாங்களோன்ற ஒரு மனக்கண்ணோட்டத்தோடு இருக்கணும். அப்போ இந்த தொழிலை பற்றி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த விருப்பப்படுற இளைஞர் இதில் நாங்கள் உட்கொண்டு வந்து அவர்களுக்கு ட்ரைனிங் கிளாஸஸ் மாதிரி வச்சு இலங்கையிலேயே அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இப்போ என்னுடைய பிராண்டால் நான் இதை செய்யும் பொழுது எங்களோட பிராண்டுக்குன்னு சொல்லி ஒரு மதிப்பு இருக்கும். ஸோ இந்த பிராண்ட்லேருந்து ட்ரெயின் பண்ணி ஒரு ஆள் வாரார் ஒரு வேலைக்குன்னு சொல்லிச்சுன்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் இது இலங்கை நாட்டை பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட இலங்கை தீவு வந்து சுற்றுலாத்துறைக்கு ஒரு பெரும் ஒரு நல்ல ஒரு இடமாக காணப்படுது. நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வார தருணங்களில் அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் நிறைய வேலி ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் டைம் ஜெஃப்னால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்த ஒரு பெரிய ஹோட்டலில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்த இடத்துல
பெரிய பெரிய ஷெஃப் மாரெல்லாம் வேறு இடங்களில் இருந்து வேறு மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஆக்களுக்கு கூட அந்த சந்தர்ப்பங்கள் கொடுப்பாங்களா, அதுக்கேற்ற மாதிரி தங்களை உயர்த்தி கொள்ளணும். ஸோ அந்த உயர்த்தியாவே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்கிற வேணுமென்ற ஒரு ஆர்வமும் எனக்கு இருக்குது. அதோடு சேர்ந்து எங்களுடைய ப்ரொடக்டை வந்து எங்களுடைய இலங்கை நாட்டில் முதல்ல ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் இருக்கிறது. எங்களுடைய தாய்மண்ணில் நாங்கள் பிறந்து வளர்ந்த இந்த நாட்டில் முதல் அந்த எங்களுடைய முதல் ஸ்டெப்பை வந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாக இருக்கிறேன். அது எல்லா பாந்து தர்ஷன் என்று சொல்லி ஒரு மார்க் கொண்டு நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த மார்க்கின் மூலம் நிறைய இடங்களில் வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் இங்கே சில நேரங்களில் ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனில் அவங்க வரும்பொழுது ஒருவேளை அவங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டிலேயும் வந்து வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதிர்காலத்தில் வரலாம், வரமுண்டு உறுதிப்பட சொல்ல முடியாது. அவர்களுக்கு அங்கே வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம். இப்போ எங்களோட நாட்டிலேயே நாங்கள் இன்னொரு நாட்டில் போய் செய்ய தொழிலை வந்து எங்களோட நாட்டிலேயே நாங்கள் செய்யும்போது எங்களுடைய உற்ற உறவர்கள் நண்பர்கள் எங்களுடைய நாட்டில் நாங்கள் அதை செய்து அதுக்குரிய சம்பளங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பெரிய பெரிய ஷெஃபாக இருக்கிறவர்கள் எல்லாம் நார்மலாக இங்கே நல்ல ஹை லெவலில் சம்பளம் எடுக்கிற ஆக்களுடைய லெவலுக்கு அவர்களுக்கும் ஈடாக சம்பளங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றின சரியான கண்ணோட்டமும் அதை பற்றின தெளிவும் இல்லாததால் இங்கே இருக்கிற இளைஞர் ஜோதிகள் அது இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பின்னுக்கு நிற்கணும். அதுக்குரிய முயற்சிகளை எடுத்து அவையில் உட்கொண்டு வரணுமன்றதான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரம் இவ்வளவு விஷயத்தை எங்களோடு பகிர்ந்தளித்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் இதே துறையில் இன்னும் வளர்ந்து ஈழத்திற்கு பெருமையொன்று சேர்க்க வேண்டும், இன்னுமே நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் ஐபிசி குடும்பம் சார்பாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய விருந்தினர் பகுதி மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் தெரிந்திருப்பீர்கள். நிச்சயமாக இன்னும் ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மது.